பணங்களையும் தன்னங்களையும் குடுத்துட்டு தையலுக்கு போட்டு கொடுத்தீங்கல்ல, அது நியாயத்துக்கு கட்டுற மாட்டானுங்க. அட பஞ்சாயத்து இருக்குதுல்ல, பொதுக்கூட்டம் பஞ்சாயத்து நடக்கூட மாட்டேங்கிறாங்க. எங்க நிலத்தெல்லாம் குடுத்து போட்டு சோத்துக்க வழி எல்லாம் இருக்கிறவங்க சும்மா பெரிய தஞ்சாவூர்ல பண்ணைய ரேஞ்சுக்கு பேசுறாங்க. நீங்க தாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும். யாரா இந்த காரியத்தை செஞ்சவன் தாங்க முடியலடா, ஐயோ விஷவாயு தாக்குற மாதிரி இருக்கா. எல்லாருக்கும் வணக்கம் அப்பா. அன்றையர் கவுண்டர் கோயில் நிலத்தை விட மாட்டேங்கிறாருன்னு இந்த ஊர் ஜனங்க பெடிஷன் கொடுத்திருக்காங்க. அத நீங்க தான் விசாரிக்கணும். இங்க பாருங்க, இந்த ட்ரவுசர் கவுண்டரோட அப்பா ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கோவில் நிலத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டாரு. ஐயோ நிக்க முடியலடா சாமி. அத அவரா பார்த்து ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கறாரா, இல்ல விசாரிச்சு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா, இல்ல நாங்களே ஒரு கை பாத்துக்கிட்டுமா? இந்த காரியத்தை சென்ற செத்த நாயன் தின்ன மாதிரி இருக்க முடியலையா? இந்த காரியத்தை எவன்டா செஞ்ச? தர்த்தரம் புடிச்சவனே, உன் குழந்தைதான் இதை செஞ்சதா? நாத்தம் தாங்க முடியலையாடா. குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்களா இல்ல நாய்ப்பால் கொடுத்தீங்களா? ஏண்டா இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷாடா, பஞ்சாயத்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏண்டா டேய் பாரதேசி நாய, இந்த பெட்ரோல் ஊத்தி கழுவுனாலும் போகாதரா. இந்த சட்டைய நீ ஏன் வச்சுக்க? பஞ்சாயத்து நாரி போச்சுரா. என்ன நான் எங்க பாத்து சும்மா நிக்கிறீங்க? ராவகால வர போது உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது நீங்க ரெண்டு பேரும் நல்ல. ஐயோ ஐயோ ஒதுங்க போ சொன்ன காலே. தெய்வீகமானது பிரிக்கவே முடியாது. நாங்க ரெண்டு பேரும் சண்டையில மீட் பண்ணோம். என் மனசு அவ இழுக்க, அவ மனசு நாய் இழுக்க, இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆகி போச்சு. அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன். நீ வந்து ஊரை விட்டு வெளியில் ஓடி போயிரு. ஊர்ல இல்லாத போது என் முறப்புக்கு தாலி கட்டிட்டீங்க, சும்மா விடாது. பர்னால வலிச்சு நக்கீர்றா. தம்பி வந்தது வந்துட்ட, பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணு. ரெண்டு பேரும் கால விழுங்க. எங்க கால காட்டு பாக்கலாம்? இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத. தலை எது கால எதுன்னு தெரியாது. இந்த காண்டாமிரத்துக்கால நாங்க விடணுமா? நோ, என் சுயமரியாதை என்ன ஆகுறது? அம்மா நீயாவது தாய் மாமன் கால விழுமா? ஏய் ஒரே அப்பா அப்பி போடுவா, அவன் கால விழுந்தா அப்படியே நீட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல். நல்லாருமா? நல்லாரு. இந்தா என்னுடைய சர்ப மொய்ப்பணம், இதை வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாழுங்க. பாருங்க சார், இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார். எங்கேயோ ஒரு வாரமா கரையா முத்துக்கட்டு உட்கார்ந்துருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சார். இத வச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா? இத வச்சிருந்தாலே வாழ முடியாது. இத வச்சிட்டு நீயே வாழு. ஆசைப்படுவேன். அநியாயமா இருக்கு. முதலில் பூவெல்லாம் தொங்கு, பலகாரம் பால் எல்லாம் வச்சிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது? அப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க பரம்பரையே தவிட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவிட்டு ராமசாமி தானுங்க. எங்க அம்மா ஐயன் முதலர் கூட தவிட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவங்க கிடக்கிறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டே தவிட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா. நல்ல வேலை உங்க ஒப்பந்தம் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலகாய் வியாபாரம் பண்ணியிருந்தானா? முதலில் மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான்.
அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. தெல்லக்கிளி, அவ்வளவு அவசரமா? போங்க, வெக்கமா இருக்குதுங்க. சரி, இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது? தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா. இப்பதான் நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ, எனக்கு முன்னாலே முதலாளி எவனோ நடத்திட்டானா? அப்படி எல்லாம் இருக்காது வா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு. அப்பா, ஏய், நான் உனக்கு அப்பனாடா. என்னையும் அம்மாவை விட்டுட்டு உனக்கு எப்படிப்பா மனசு? ஐயோ ஐயோ, நான் மோசம் போயிட்டே அம்மா. நான் அம்மா, நான் ஏமாந்துட்டே. போறவங்க திரும்பியா வரப்போறாங்க, தைரியமா இருமா. ஏப்பா, சாவு வீட்டுல கூட உன் புத்தி ஒண்ண விட்டு போகலையா? கட்டின புருஷ குத்துக்க லாட்டு இருக்கா? அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம குழந்தையாளுக்கு சொல்றியா? ஏன்டா டே? சும்மா இருனே, நீங்க வர நேரங்க. ஏக்கா ஏக்கா, போய்டியக்கா போய்டியக்கா, ஏக்கா ஏக்கா, ஒரு வார்த்தை கூட சொல்லு ஏக்கா ஏக்கா அக்கா 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 ஐயா ஐயா. தம்பி ஐயா பாருங்கய்யா. பாசா? ஆமண்ணே, எங்க அக்கா போக வேண்டிய வயசாது. சாகறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல, எந்த வயசு வேணாலும் சாகலாம். என்ன விட்டு போயிட்டியக்கா? ஏன் நீ கூட சேர்ந்து போறதான? தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ் சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கட்டும் தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்க கொலுசு எடுக்கிறியா? ஏடா பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம், கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாம செத்த பணத்தை கால இருந்த கொலுசு அத்தி இது திங்குது, இது வாய சும்மா விடலாமா? அந்த பணத்தை கீழே போட்டு இவனை தூக்கி அதை வைக்கிறேன். இந்த நாயை நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா? இந்த கொலுசு என்னென்ன துணிஞ்சு வச்சிருக்கீங்க? என்ன தகரத்துல வச்சா கட்டிட்டு இருக்க? ஏப்பா, உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா? நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன். ஒரு மாசமா குளிக்காம இருக்கான், ஆகாச புழுக. அந்த நாய் பிறந்தது இருந்தே குடிச்சது இல்லப்பா, இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சா மட்டும் அவன் கலர் மாறிட போகுதா? அதை விடுங்க. என்ன பொம்பளை நீ துவைக்கிறீங்க? ஆமாண்டா, என் பொண்டாட்டி புடவை தான் துவைக்கிறேன். நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை பையலா? பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கெடுக்கிறவன் தாண்டா ஆம்பளை. என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லடா. பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல, நீங்க உள் பாவடையில துவைச்சிட்டு இருக்கீங்க. துவைக்கிறது ஆகி போச்சு, அது உள்ள கட்டுதாரு வெளியே கட்டுதாரு துவைச்சு போட வேண்டியதானடா. பொம்பளை சத்தம் தான் கேக்கும். அது அன்றாயிரத்து துவைக்கும் போது வரும். ஏய்யா ராசய்யா, நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற, அதுல தம் கட்டுற, இதுல தம் கட்டுறீங்க. நூறு எண்ணெய் வரைக்கும் ஒரு நாள் அந்த தண்ணியில தம் கட்ட முடியும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எங்க ராசய்யா 200 எண்ணெயோடயும் தம் கட்டும். அப்படியா? எங்க கட்டு சொல்லு பாப்பா. பாப்பா, எனக்கு வெக்க இல்லமா, பாரு டிப்போ கணக்குல வச்சிருக்கான். என்னடா இது? கொலவளையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொலவளையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. நிறுத்துங்களா, இவ்வளவு இருக்கிறாங்க கூட்டு வந்தீங்க. எல்லாம் உனக்காத்தாப்பா, போட்டு தாக்க. தண்ணி அந்த பக்கம் திருப்பி விடுறா. திருப்பி விட்டுறா. பொண்டாட்டி உங்க பஞ்சாயத்து
என்ற பையனை பத்தி ஊர்ல இருக்கிற பயலுக அப்படி இப்படி பேசிட்டானுங்கல்ல அவனு கிடக்குறாங்க நாய் பசங்க அதனாலதான் விவசாயத்தை எல்லாம் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டாக்கோ நல்லதுங்க என்ன இப்ப ரொம்ப பொறுப்பா இருக்கா இப்ப பாத்துற பொறுப்பே நல்ல பொறுப்பா இருக்கா எந்த விஷயத்தையும் முத்த விட கூடாது பாரு ஆமா முத்துனா ஒரே அடியா முத்தி போயிரு அத நம்ம விடாம அமுக்கிரணும் ஏய் கணக்கு ஐயா தண்ணி அங்க பாயுது இங்க என்ன பண்றாக்கோ இங்க மோட்டருக்கு சுவிட்ச் போட வந்திருக்கா எப்பா ஒரு இளநீ ஒண்ணு ஏறி போடுங்க ஏறதுக்கு ஆள் இல்லைங்க இறங்கறதுக்கா ஆள் இருக்கா அப்படி இறங்கி போய் ஒரு கரும்பு அடிச்சிட்டு வா என்ன திங்கற பக்கம் இல்லீங்கனா எதுதான் திங்கறக்கு பக்கமா வந்திருக்க கணக்கு அப்ப நீ என்ன சாப்பிடுற ஏதாவது சொல்லுங்க சாப்பிடுறேன் கொஞ்சம் பருத்தி கொட்டையை புண்ணாக்கி கொண்டு வை இவ ஒரு கசுமாரம் குடிச்சுவன் யோ கணக்கு அப்ப போர் அடிக்குது கொஞ்சம் பொடி போடலாமா எனக்கு பழக்கம் இல்ல அப்போ உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இப்ப பார் கவுண்டர் நீங்க தும்முனீங்களா இல்லையாப்பா ஏய்யா நீ தும்முனியா இல்ல அப்போ தம்பி நீங்க தும்முனீங்களா நாய அந்து போன நாய இவரோட அருமை பத்தி உனக்கு தெரியுமாடா எங்களுக்கு தெரியுமாடா ஓய் மாடா சே 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 ஊரே கெட்டு போச்சுனே கெட்டு போச்சுனா ரொம்ப கெட்டு போய் டேய் லுக்கி வர ஐயா பாருங்க ஐயா ஜனங்களே நல்லா பாருங்க வேகர வீட்டுல புடுங்கற வரைக்கும் ஆதாயம்னு அவளே வீடு காலி பண்ண துக்கத்துல நிக்கிறா பாத்து வந்த தட்டை எடுத்து அடி வைக்கலாம் கிட்டாயா என்னமோ தட்டுக்கு பேச வச்சிருக்கீங்களே இவன போ பாஸ் பர்வேடா இருக்கா தமிழர் தெரியும் எப்படி ஓஹோ சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா கெடுச்சு போங்கடா போங்கடா என்ன லக்கேஜ் விட்டு போற தூக்கிட்டு போடா ராசா இந்தா சாவிய வச்சுக்கா காஞ்ச மாடலாம் தெரியுது கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க ஆத்தா சண்டைக்கு பட்டி இப்ப வந்துருவேன் பசி எடுத்தா ரெண்டு உண்டே வந்துருவேன் ஏய் கிழவி இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்க இருந்தா வந்த குட்டி சாத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது இது கிட்ட சாவிய குடுத்துட்டு போற இந்த கடை விளங்குன மாதிரி தான் அப்பா ஒழுங்க போய் டீ குடுப்பா ஏய் யார் அப்பா அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயல ஏட்டி மிதிச்சிருவேன் சரிதான் விடுப்பா இல்லங்க ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா அங்க போய் வாந்திடுற போடா டீ வேணா ரெண்டு வடை கொடு டேய் இவருக்கு ரெண்டு வடை கொடுறே குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம் இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க பாத்தியாடா இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்துருக்கியா அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா டேய் இந்த கரையாந்தரனை கொண்டு போடி நான் சொல்றேன்ல ஏது உனக்கு இந்த தவளு உட்காருங்க நான் சொல்றேன் டேய் ஏன்டா அலற அது ஒரு பெரிய சோகம் தானே ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா இல்லண்டே பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா அதுவும் இல்லண்டே பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான் ஏன்ட கடன் வாங்கிருந்தான் அட கடவுளே நீயே ஒரு பிச்சைக்கார உன்கிட்ட கடன் வாங்குனானா ஆமாண்ணே கடனை கேட்க போன இடத்துல திடீர்னு செத்து போயிட்டானே ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான் அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன் என் புருஷன் ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு ஒண்ணு இந்த தவளு இன்னொன்னு என் புருஷனோட தம்பி தவளு நீங்க வச்சுக்கங்க அவர் தம்பி சொன்னே இது உனக்கு நியாயமா படுதாடா இது ஒரு கதைன்னு இங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமா படுதா உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா ஒழுங்கா சொன்னா பாரு மிரட்டி கட்டுவா இருக்கவே இருக்கு அவன் செம்பு அதை வச்சு மிரட்ட மாட்டேன்
மாப்பிள்ள ஃப்ரெண்ட் நானே. ஏய் சம்புலிங்கம். ஏய் என் பேர் சம்புலிங்கம். நீ சம்புலிங்கமா சம்புலிங்கமான்னு எனக்கு தான் தெரியும். ஏய் அந்த நிக்கிது வர அந்த பொண்ணு யாரு? ஏய் இங்கடா. பல்லு போன கிளவே கூட வர மாட்டீங்களா? அது நாய் அது இல்லடா, பொண்ணுக்கு பின்னாடி இருக்க அது. சரியாது, நீ மட்டும் உண்மையை சொல்ல இல்ல உன் சம்போட தான் சேர்த்து சொல்லிடுவேன். மரியாதை கேளு. என்னடி சிவகாமே? என்னடி சிவகாமியா? இல்லீங்க, உங்க பொறகால நிக்கதே பொண்ணு. அது ஆறுனு சொல்லுன்னா அவங்க என்ன தூக்கி போட்டு முதிப்பாங்க. அது ஆறுனு சொல்லிருங்களேன். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு அவ இல்ல. குமிஞ்சு தலை நிமிராத பொண்ணு, எரிக்கிற சூரியனவே அண்ணா வந்து பாக்காதவ. பெக்க ஐயன தவிர ஆறு கூட பேச மாட்டான். எங்க ஊரு வாத்தியார் பொண்ணாக்கு. எல்லா விவரத்தையும் கேட்டுட்டேன். அவங்க ஊரு வாத்தியார் பொண்ணா? குனிஞ்சு தானே நிமிராதா? ஓ வாத்தியார் பொண்ணா? பொண்ணுன்னா இவ தாண்டா பொண்ணு. கட்டினா இவளதான் கட்டு. ஓ இங்கதான் தூங்குறாரா? அண்ணா 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 புளியம்பழத்துக்கு உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்குன்னு உனக்கு தோணுமா? டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வளர்த்தனம் 500 ஆட்ட 300 ரூபாய் கொடுக்க போறேன். ஆட்ட தூக்கி காட்டு. தூக்க முடியலண்ணே. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா? ஒரே அம்காம் கிட்டா அம்கிரங்க மாமா. டேய் 250 ரூபாய் ஒரே ரேட்டு கொடுத்துறியா? 300 ரூபாய் குறைய மாட்டேன். டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ரூபாய் ஒரே ரேட்டு. இங்க வரங்க, உங்களுக்கு 25 ரூபாய் குறைச்சிக்கிறேன். இது நடக்கிற கதை இல்ல. 250 ரூபாய் என்ன சொல்ற? வாங்கிங்க மாமா. சரி, என் மரப்பண்ண சொல்லுது, கொடுங்க. எனக்கு மாமா என்னங்க? என்னடி இது அறுவாள்? 30 கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாளா இது? தண்ணி போ, தீட்டிக்கிறேன். ஆட்டை வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, கால பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. 30 நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு, நல்லா உடம்ப தேத்துக்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா துணி எடுத்து ஆட்டை புடி, எடு துணிய. உங்க அம்மா பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க.
உங்க அக்கா ஒருத்தி இருந்தாள அவங்க வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க. ஆஹா, நீ யாராச்சும் லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றேனுங்க. வாத்தியார நல்ல குடும்பம், இந்தியாவில இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார ஓடிச்சு போடுவேன். சைக்கிள் கொடுங்கண்ணே, சைக்கிள்ல கை வச்சு கையை வெட்டி போடுவோம் ராஸ்கல். அண்ணே எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா, லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்லண்ணா, இவனுக்குண்ணே. யாரு இந்த களவாணி பயல் நம்பி சைக்கிள் குடுக்க சொல்லிய? நீ அண்ணே குடுங்கண்ணே, திரும்பி வந்துருவானே. திரும்பினா தானே வர்றதுக்கு, இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாது. இத்து போற இரும்பையே இடம் போடுத்திங்கிற நாயி, இதை நம்பி 1500 சைக்கிள் நீ குடுக்க சொல்றேன். ஹலோ பிளீஸ், திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துறது? எந்த வயசுல நாயே திருந்துறது? ஐயோ போலீஸே, போலீஸே, ஓடியாங்கடா, ஓடியாங்க. டேய் பம்பு பம்புடா, பாத்தியா கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சுட்டு போயிட்டான். பாரு போலீஸே, இது எங்கயோ முடிச்சு பாட்டு குப்பை ஏன்றவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கிய. அண்ணே விடுங்கண்ணே, பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. அது சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. அட பாவி, எவ்வளவு பெரிய விஷயம்! இத போய் இந்த களவாணி போயிட்டு ஐடியா கேக்குறியா? இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேசக்கூடாது. வா உக்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பாலு பழம் ஸ்வீட்டு பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்டு டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன், சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் போது ரூமே அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவளை பொறுக்க சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூளை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்டட். என்னன்னு எப்படி சொல்றீங்க? என்ன நொண்ணன்னு எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, மாட்டிக்கோ. உழைச்சு சம்பாதிச்சது ராத்திரியா வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட குடுக்கு. இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலையை பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. திருடுறதே இவனுக்கு பொழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு என் வீட்டுல கை வச்சாங்க. அப்படியா? என்னென்ன சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயினு, அப்புறம் சிவப்பு கல் வச்ச அட்டிய, அப்புறம் ஆறு தங்க வளைய. இவ்வளவு என்னடா வெண்ண? அடி தாங்க முடியல. அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. யாருக்கிட்ட கொடுத்தா சொல்லுறா? இங்க பாருங்க, நான் அவர்த்த மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மட்டும் மீசையெல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. இது நல்ல காலம் பிறக்கறதாடா. வாழ்க்கையில நாசம் பண்ண நாய், இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடா பண்ண நாய், உனக்கு பால் சோறு. பால் சோறு போட்டு அடிக்கிறீங்க? என்னது ஓம் பையனா? ஆமாயா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டு இருந்தேன். இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான், ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல, நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? வாடா, இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு விடுவேன். இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. போடா மாமியார், சத்யா
உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதல் மேல நடக்கூடாம பண்ணிட்டான். ஓ மாமியார், இப்ப நான் முதல் பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும். அது வரைக்கும் என்னால் தாங்க முடியாது. முதல் பகல் வை. போ செல்லக்கிளே, போய் ரெடி ஆயிக்கா. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது? இது என்னடா வைக்கிற வெடிங் சாமி? பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமா சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, ரெண்டு வடை விடுங்க. வடையா? தர்றேன் தர்றேன். போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். போ. நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமி. தெலகிலே தெலகிலே, இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலிதான், சந்தோஷம்தான். நம்ம முதலளவுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சுட்ட. இந்நேர டம்மா உண்டியல உண்டியல பைலர் கீழே வச்சுட்டு